ராமச்சந்திரபுரத்துல சுவாதி கௌரி அப்படிங்கிற ரெண்டு அக்கா தங்கைகள் இருந்தாங்க. சுவாதி பெரியவ, ரொம்பவும் அப்பாவி. 24 மணி நேரமும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றதை விட வேற எதுவுமே பாவம் சுவாதிக்கு தெரியவே தெரியாது. தன்னுடைய தங்கை தான் உலகம், அவதான் தனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிற சுவாதி மாதிரி அக்கா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஹால்ல நின்னுகிட்டு இருந்த சுவாதி மறுபடியும் கடிகாரத்தை பாத்துக்கிட்டு ரொம்ப பயந்து போய், தங்கச்சி கௌரி வர நேரம் ஆகிடுச்சு, சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அவளோட படுக்கையையும் சரி பண்ணி வச்சிட்டேன், ஹாலை கூட சுத்தம் செஞ்சு வச்சிட்டேன், அவ வர நேரத்துக்கு வீடு சுத்தமா இல்லனா என்ன தண்டனை கொடுப்பாளோ என்னவோன்னு பயந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மணி கிட்டத்தட்ட 5 போகுது. அப்போ கையில கௌரி ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ஒரு கையில சூடான காஃபி, இன்னொரு கையில சில்லுன்னு தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே சுவாதி அப்படியே அங்கேயே நின்னுகிட்டு இருந்தா. இந்த பக்கம் கௌரி ரொம்பவும் சின்ன பொண்ணு, திமிரும் ரொம்பவும் அதிகம். இந்த காலத்துக்கு ஏத்தாப்ல அவ தன்னை மாத்திக்கிட்டே இருப்பா. அக்கா பத்தி என்னைக்குமே எதுவுமே யோசிக்காம தன்னுடைய வாழ்க்கையை பத்தி மட்டுமே யோசிக்கிற சுயநலக்காரி தங்கச்சி. பரவாயில்லையே, அடி வாங்கறதுக்காக ரெடியா நின்னுகிட்டு இருக்க, சமையல் வேலையை முடிச்சியா? முடிச்சிட்டேன் தங்கச்சி. என்னோட பெட்ரூம்? அதையும் சரி பண்ணி வச்சிட்டமா. ஹால் பெருக்கி தொடச்சி வச்சிட்டமா. டீய ஒழுங்கா பொடி, எதுக்கு கை அப்படி நடுங்குது? ஒழுங்கா பிடிக்கலனா அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு உனக்கு கையே இல்லாம பண்ணிடுவேன். தங்கச்சி சீக்கிரமா டீ எடுத்துக்கோ, கை சுடுது. என் கை ஒன்றும் சுடலைல்ல, டீ சுடுதுன்னு கப்பை கீழே போட்டுறாத. அப்புறம் அதுக்கு தண்டனை, தீக்குச்சியை எடுத்துட்டு வந்து உன்னோட கையில சூடு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுவாதியோட கையில இருந்த அந்த டீ கப் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. அவ்வளவுதான். கௌரி ரொம்ப கோவமா பார்த்து கையில இருக்கிற குச்சியை வச்சு அக்கா சுவாதிய பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த அடிய தாங்கிக்க முடியாம அக்கா சுவாதி, அடிக்காத தங்கச்சி, நான் இதெல்லாம் உடனே சுத்தம் செஞ்சிடறேன், என்ன அடிக்காத, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிற, அடிக்காதம்மா. அவ அடிக்கிறத நிப்பாட்டி ரொம்ப கோவமா, என்ன நீ ஒன்னு கும்பிட வேணா, முதல்ல இந்த ஹால் எல்லாத்தையும் சுத்தம் செய், போ போய் சுத்தம் பண்ண, இல்லனா நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரொம்ப மிரட்டி சொன்னதுனால சுவாதி அங்கிருந்து உள்ள போய் 2 பக்கெட்ல தண்ணி மாப் கொண்டு வந்து டீ கொட்டின அந்த இடத்த அழுதுகிட்டே அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தா. சுவாதி அப்படி அழறத பார்த்த உடனே கௌரிக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே அக்காவை ஒதுக்கிறதுக்கு அவ கால தூக்குனா. சுவாதி ரொம்ப பாவமா பார்த்தா. ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய வராது, ஆனா அழுக மட்டும் நல்லா வரும். நான் இப்ப ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வருவேன், இங்க ஒரு அழுக்கு கூட இருக்கவே கூடாது. இங்க ஒரு வேலை ஏதாவது அழுக்கு தெரிஞ்சது அப்புறம் என் கை சும்மா இருக்காது அப்படின்னு கௌரி அங்கிருந்து அவளுடைய பெட்ரூம்க்கு போனா. அங்க பெட்ல இருந்த பெட்ஷீட் எல்லாமே கலைஞ்சு போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தலகாணி ரெண்டுமே கீழே விழுந்துருந்துச்சு. அத பார்த்ததுமே கௌரிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ரொம்ப சத்தமா அக்கா அப்படின்னு கூப்பிட்டா. அப்போ திடீர்னு அந்த வீடே ஷேக் ஆயிடுச்சு. ஹால்ல இருந்த சுவாதி பயந்துகிட்டே வேக வேகமா கௌரியோட பெட்ரூம் குள்ள போனா. அங்க தரையில இருந்த அந்த தலகாணி எல்லாத்தையும் பார்த்தா. பெட்ல கலைஞ்சு போயிருந்த பெட்ஷீட், அது மட்டும் இல்லாம ஜன்னலும் திறந்திருந்துச்சு. பயந்துகிட்டே தங்கச்சி கௌரிய பார்த்தா. கௌரி கையில ஆன் பண்ணி வச்சிருந்த அந்த அயரன் பாக்ஸ பிடிச்சுக்கிட்டு கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா. சுவாதி 3 பெட் எல்லாமே சரி பண்ணிட்டு அந்த ஜன்னலையும் மூடிவிட்டா. செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கிக்கோ, வாங்க. வேணாம் தங்கச்சி, இன்னைக்கு நீ கொடுத்த தண்டனையே போதும், இன்னொரு முறை நான் இது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு தங்கச்சி. எனக்கு நீ சொல்றது கேக்கல, நீயா என் கிட்ட வந்தனா உனக்கு கொஞ்சம் தான் தண்டனை, அதுவே நான் உன் கிட்ட வந்தனா அப்புறம் அவ்வளவுதான். நான் அப்பவே படுக்கையை சரி பண்ணி தலகாணியை ஒழுங்காதான் எடுத்து வச்சேன், காத்தடிச்சதுனால கீழே விழுந்திருக்கும். அதெல்லாம் தெரியாது, தண்டனை கண்டிப்பா இருக்கு. சுவாதி ரொம்ப பயத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே கௌரி கிட்ட போனா. அவளுடைய கைய முன்னாடி நீட்டினா. அவ்வளவுதான், கௌரி அவளுடைய கையில இருக்கிற அந்த சூடான அயன் பாக்ஸ் எடுத்து அவங்க அக்கா கையிலேயே வச்சிட்டா. அவ்வளவுதான். உடனே சுவாதி,
அம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டா சுவாதி. கௌரி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து பாத்ரூமுக்கு போனான். நாட்கள் நகர ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீட்டு கட்டுற சிட்டம்மாவோட வீட்டுக்கு வந்தா சுவாதி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிட்டம்மா சுவாத்திய பாக்குறதுக்காக வெளியே வந்தாங்க. என்ன சுவாதி இங்க வந்திருக்க? என்னமா நீங்க எல்லாம் தெரிஞ்சும் இப்படி கேக்குறீங்களே? சீட்டு காச கொடுக்கதா வந்த, இந்தாங்க காசு அப்படின்னு சீட்டு பணத்தை கொடுத்தா சுவாதி. அப்போ சிட்டம்மா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. அது சரி சுவாதி, மலை மேல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் குங்குமம் எடுத்துட்டு வரியா? உன்னோட முதலாளிக்கு உடம்பு முடியாம இருக்கு, உனக்கு தெரியாதா? அவர் அந்த அம்மாவோட பக்தர். ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேருமே எனக்கு முக்கியமானவங்க. உங்களுக்காக மலை மேல இருக்கிற அந்த அம்மன் கோவிலுக்கு மட்டும் போகாம அந்த ஏழுமலையான் கோவிலுக்கு கூட போயிட்டு வரம்மா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சுவாதி அந்த பணத்தை சிட்டம்மா கிட்ட கொடுத்துட்டு மலை மேல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு நடந்து போனா. இப்போ கௌரி வளர்த்து ஆளாக்குன அக்கா கிட்ட சொல்லாம மலை மேல இருக்கிற அம்மன் கோயில அவ காதலிச்ச சங்கர கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுக்குள்ள சுவாதி மலை மேல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்தா. அங்க தன்னுடைய தங்கச்சி கௌரி அப்புறம் சங்கர் பேசிக்கிறத ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? உங்க அக்காக்கு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சுவாதி கல்யாண பேச்ச கேட்ட உடனே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. கொஞ்ச நேரத்துல சுதாச்சுக்கிட்டு அவன் மனசுக்குள்ள, இத்தனை நாளா இவ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, இன்னும் என்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்காளோ. தங்கச்சியோட கொடூரமான வேலைகள் தொடர்ந்துச்சு. நாராயணபுர் வில்லேஜ்ல ரத்னாகர், சரிதா அப்படிங்கிற ஏழு தம்பதிகள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கண்மணி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. ரத்னாகர் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தான். அப்படியே தினமும் சம்பாதிச்ச பணத்துல கொஞ்ச பணத்தை அவன் வேண்டிக்கிற துர்கையம்மனோட உண்டியல்ல போட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு கண்மணியோட பிறந்த நாள். நைட் ஆனாலும் கூட அப்பா என்ன வீட்டுக்கு வரல. அப்பாடா, இன்னைக்கு காலையில இருந்து சம்பாதிச்சதுல 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. அந்த 200 ரூபாயில என் பொண்ணுக்கு முதல்ல புது துணியும் வாங்கிட்டு போனோம், அதே மாதிரி கேக்கும் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். வீட்டுல கண்மணி அவகிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சம் நல்லா இருக்கிற துணிய போட்டு அப்பாவுக்காக அங்கேயே நின்னு காத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, அப்பா ஏமா இன்னும் வரல? வருவாருமா, உனக்கு துணி கேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் இல்லையா, அதனாலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, வந்துடுவாரு. நான் தான் எதுவும் வேணாம், 7 மணிக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துருங்கப்பான்னு சொன்னே. வந்துகிட்டு இருப்பாருமா, கண்டிப்பா இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவ பொண்ணை எவ்வளவோ சமாதானப்படுத்தினா. அப்படியே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் கால கட்டு போட்டிருந்த ரத்னாகரை எதிர் வீட்டு ராமையா ரிக்ஷா ஒட்டிக்கிட்டு அதுல கூட்டிட்டு வந்தான். ரத்னாகரை அப்படி பார்த்த உடனே அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் பதட்டமானாங்க. ஐயோ என்னனா, என்னன்னாச்சு இவருக்கு, என்னாச்சு? அக்கா, முதல்ல கட்டில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அண்ணனை அங்க கொண்டு போய் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதுமே சரிதா கட்டில தூக்கிட்டு வந்து போட்டா. அதுக்கப்புறம் ராமையா அவனை அங்கேயே படுக்க வச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பாமோ ரத்னாகர் படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தான். அப்பா என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, உனக்கு துணி வாங்குறதுக்காக சிக்னலை தாண்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப ரெட் சிக்னல் போட்டதை பார்த்தோம், ஒரு கார் வேகமா வந்து என்னை இடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு. ஆனா பார்த்தும் பார்க்காத மாதிரியே அவன் போயிட்டாமா. அப்பதான் எதிர் வீட்டு ரங்கையா என்னை பார்த்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இதோ இந்த கட்டை போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறான். சரியான நேரத்துல ராமையா அண்ணன் உங்களை பார்த்ததுனால சரியா போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த துர்கையம்மன் ஏதாவது ஒரு வழிய காட்டியிருப்பாடே, எப்படியாவது பண்ணி என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருப்பா. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. வீட்டுல இப்பெல்லாம் சாப்பாட்டுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இனிமே வீட்டை நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு சரிதாவே ரிக்ஷா ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அவ முடிவு பண்ண மாதிரி அன்னைக்கு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு அவ பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா. அப்போ ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு வர சரிதாவை பார்த்து அங்க ரிக்ஷா ஓட்டு நின்னுகிட்டு இருந்த ஆம்பளைங்க எல்லாருமே அவளை அவமானப்படுத்தி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க.
சரிதா அவங்க எல்லாருக்கும் அறிவு வர மாதிரி நல்லாவே திட்டான். சரிதா ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தன்னுடைய புருஷனுக்கு தேவையான மருந்து மாத்திரையை வாங்கின ஒளிய குழந்தைய படிக்க வைக்க முடியல. பகலிடி குழந்தை தான் தன்னுடைய அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட் நேரம் சரியா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல துர்கம்மா அப்படிங்கிற பேர் இருக்கிற ஒரு பாட்டி நடந்து வந்தாங்க. அவங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மல்லைய பக்கத்துல போனாங்க. எப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்கிட்ட பணம் வேற இல்லை, ஊருக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ் கிட்ட கொஞ்சம் என்ன கொண்டு போய் இறக்கி விட்டுறேன்ப்பா. அப்ப ஏற்கனவே மல்லையா ரொம்ப கோபத்துல வர இருந்தான். என்ன பாட்டி நான் சொன்னேன் காசு இல்லை சும்மா கூட்டு போய் உண்ணுமா, என்ன எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினச்சினியா, நானே காலிலேருந்து போன் எவ்வளோன்னு கடுப்பில் உக்காந்துக்கிறேன், நீ பாட்டுக்கு வந்து சும்மா கூட்டு போய் விடுன்னு சொல்றிய ஜப்ப அப்படின்னு கோவமா சொன்னான். அதை கேட்டு துர்கம்மா ரொம்ப கவலைப்பட்டு அங்கிருந்த சரிதா பக்கத்துல போனாங்க. ஏன் பாட்டிமா நீங்க எங்க போகணும்? தோ ஊருக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ் கிட்ட போகணுமா எனக்கு இன்னைக்கு. சரி சரி வாங்க பாட்டிமா நான் உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். ஐயோ வேணாம்மா என்கிட்ட பணம் வேற இல்லை, இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டேனா? ஐயோ பாட்டிமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க அவங்க கிட்ட பேசுறத நான் கேட்டுக்கிட்டேன், நான் பணம் கேட்க மாட்டேன், ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிறேன், வாங்க ரிக்ஷால உட்காந்துக்கோங்க அப்படி சொன்ன உடனே துர்கம்மா ஏறி ரிக்ஷால உட்காந்துட்டாங்க. சரிதா ரிக்ஷாவை மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. ஆமாமா உனக்கு புருஷன் இல்லையா, நீ வந்து ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கிறிய. ஐயோ பாட்டிமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணும் இருக்கா, என் புருஷனுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ரெண்டு காலுமே வேலை செய்யல, அதனாலதான் வேற வழி இல்லாம அவர் இனிமே ரிக்ஷா ஓட்ட மாட்டாருன்னு நானே ரிக்ஷா ஓட்ட வந்துட்டேன் அவ்வளோதான். எந்த வேலையா இருந்தா என்னம்மா, நம்பிக்கையா நேர்மையா வேலை செஞ்சா எல்லாம் கிடைக்கும், பல பேருக்கு உதவியும் செய்யணும். நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் பாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிற, நீ வேண்டிக்கிற அந்த துர்கையம்மன் உனக்கு எந்த உதவியும் செய்யலையாம்மா? அந்த துர்கையம்மன் எனக்கு உதவி செஞ்சதுனால்தான் பாட்டி இப்படி நல்லபடியாக ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு ரெண்டு வேலையாவது நான் சோறு திங்குறேன் அப்படின்னு சொல்லி சரிதா ரிக்ஷா மிதிச்சுக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருந்தா. ரிக்ஷாவில் உட்காந்துருந்த அந்த பாட்டி துர்கை அம்மனா மாறிட்டாங்க. அம்மா கொஞ்சம் இங்கே வண்டியை நிப்பாட்டுமா அப்படின்னு சொன்னதும் சரிதா வண்டியை நிப்பாட்டினா. அங்கே பார்த்தா அது அவளுடைய வீடு. திரும்பி பார்த்தா பாட்டி துர்கையம்மனா மாறியிருந்தாங்க. அதை பார்த்து சரிதா ஆச்சரியப்பட்டா சந்தோஷப்பட்டா. உடனே தன்னுடைய பொண்ணு கண்மணியை கூப்பிட்டா. கண்மணி அம்மாவோட குரலை கேட்ட உடனே வேக வேகமாக வெளியே வந்தா. ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற துர்கையம்மனை பார்த்தாங்க. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே துர்கையம்மனுக்கு வணங்கினாங்க. துர்கையம்மன் ஒரு மந்திர பழத்தை அவங்க கிட்ட கொடுத்தாங்க, அதை அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. அத்தோட அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இப்போ ரத்னாகருக்கும் உடம்பு சரியாயிடுச்சு, மறுபடியும் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.